கார்த்தி ப்ரோ, எப்படி மின்னல் முரளி? எப்படி இருக்கு? நல்ல பிசினஸ் போல இருக்கே படம். பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்ல பிஸ்னஸ் தான் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வாங்கியிருக்கும் போது நிறைய லாங்குவேஜில் போட்டுருக்காங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது தேட்டர் வந்திருக்கும்னு நினைச்சேன், கொஞ்சம் பெருசா இருந்தா. நான் ஃபர்ஸ்ட் முகமூடி மாதிரி ஆயிடும்னு நினைச்சேன். படம் நானும் பார்த்தேன், சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மின்னல் முரளி பார்க்கும்போது. மலையாளத்தில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சிஜிலேருந்து எங்கேயுமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சுமாராக எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் அந்த பஸ்ல அந்த ஃபைட் நடக்கலையே, அந்த குரு சோம சுந்தரத்துக்கும் ரவீன தாமஸ்க்கும் அந்த அந்த ஃபைட்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு மலையாள படமா அப்படின்றதெல்லாம் தாண்டி அது ரொம்ப இருந்துச்சு. சிஜி ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ படத்தை அப்படியே மலையாள சினிமா அப்படி எடுத்து எழுதி இருக்கோம் அப்படி இருந்தது. அப்புறம் அந்த ஷாம் சிங் ராய்க்கு வந்து சப்டைட்டில் வந்துருச்சு, நாளைக்கு மேட்னி ஷோல இருந்து ப்ளே ஆகும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, ஸோ அதுதான் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். சார் கேக்குதா? என்ன என்ன படம் சார் பாத்தீங்க இன்னைக்கு வந்த படம்? எங்கப்பா, நாங்க டமன்ல இருக்க டையு டமன் ஷூட்டிங், மழை பிடிக்காத மனிதன். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல, சூப்பரா போயிட்டு இருக்கு. இங்க டமன் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ், டையூன் சொல்லுவாங்க. ஐலண்ட், ஐலண்ட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பெரிய கூட்டத்தோட 500 பேரை வச்சுட்டு நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் ஆண்டனி, விஜய் மில்டன், ஒரு டீம். ஓகே சார், இன்னைக்கு எந்த வந்த படங்கள் எப்படிப்பா இருக்கு? என்ன சொல்றாங்க சொல்லுப்பா, ஹிந்தி படங்களா சொல்றீங்க? மின்னல் முரளி பாக்குறீங்க, தமிழ்ல 4-5 படம் வந்திருக்கே, அந்த படம் எல்லாம் எப்ப பாப்பீங்க? கார்த்திக் ப்ரோ, ஆனந்த விளையாடு வீடு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களே, பாத்துட்டீங்களா? இங்க நான் பார்க்கல, நான் பார்க்கல சார். அதாவது அவங்க ஓகே ரைட்டு தான், பட் அவங்க கேட்கவே இல்லையே சார் தமிழ் படத்தின படத்தை. அவங்க அப்ப ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது இல்லையே தெரியலையா. அவங்க வந்து 83யும் அத்திரங்கிரியையும் மின்னல் முரளி இதான் எதிர்பார்க்கறாங்க. தப்புப்பா, தமிழ்ல நாங்க படம் எடுத்து உள்ள என்ன பண்றது இப்போ? நேரடி தமிழ் படங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல சார். வலிமை வரப்புதா சார்? ஆனந்த விளையாடு விட நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ஒரு ஃபேமிலி எல்லாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் திருப்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமா சார், ஒரு மாயாண்டி குடும்பத்தை அதே மாதிரிதான். ரைட்டருக்கும் நல்ல டாக் இருக்கு, நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கு. என்ன கார்த்திக், நீங்க என்ன ட்வீட்ல என்ன ஆவரேஜ் எல்லாம் போட்டிருந்தீங்க? ஆமா சார், நான் பார்த்தேன். கதையா வந்து அப்படியே இந்த விசாரணை இருக்கு சார், விசாரணை மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு இம்பாக்ட் எங்கேயுமே வரல, எங்கேயுமே எங்கேஜ் ஆகல. அது ரொம்ப ஃபிளாட்டா தான் இருந்தது, ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா பிரெடிக்டபிளா தான் இருந்தது. த்ரில் மூமெண்ட் எதுவுமே இல்லை. அந்த புதுசாக சொல்ல போறாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. கடைசியா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஜாதிக்காரங்களுக்கு வந்து இந்த ஜாதிக்காரங்களுக்கு வேலை தர மாட்டாங்க, இவன் வந்து இந்த ஜாதின்றத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால அவன் சூசைட் பண்ணிட்டான், அதனால ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக யூஸ்வலான வந்து ஜாதி பிரச்சனையே போகுது. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. தானே தலைவன் ஸ்பேஸ் ஸ்டார் கார்த்திக் ரவிவர்மனுக்கு ஒரு வணக்கத்தை போடு. உங்களோட மாநாடு அந்த சக்சஸ் மீத்தோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்க இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் உங்க இருக்கிற வாய்ஸ்க்கும் ஒரு அடுத்த ரகுவரனை பார்த்துட்டோம் அப்படின்னு எனக்கு மனசுல தோணுச்சு. நடிக்கக்கூடிய ஒரு ஏதா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ப்ரோ அதெல்லாம் இல்லை. இந்த மாநாடு சக்சஸ் மீட்ல வந்து நம்ம சும்மா அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம், எல்லாரும் மாதிரியும் நம்ம ஒர்க் பண்ணோம். பட் அவங்க பெருந்தன்மை அதை கூப்பிட்டு அவங்க அந்த அளவுக்கு பண்ணாங்க, ஏன்னா க்ளோஸ் அப் பழகிறதுனால. மற்றபடி ஒன்று நம்ம அதை அந்த அளவுக்கு பெருசா நம்ம ஒன்றும் வேலை பார்க்கல, சும்மா நம்ம ஒரு சேலரி வாங்கிட்டு அதில் வேலை பார்த்தோம் அவ்வளோதான்.
டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம் இப்போ ஒரு ஏதாவது புது கேமரா யூஸ் பண்றாங்க இல்ல ஏதாவது ரிக் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணக்கூடிய யாரா இருக்காங்களா அந்த மாதிரி ட்ராக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களா யாராவது இந்த மாதிரி யாரும் இல்ல பாலாஜி சார் இருக்காரு அவ்வளவுதான் பாலாஜி சார் வந்து அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த இதை பத்தி எல்லாம் சொல்லுவாரு டெக்னிக்கலா அந்த விஷயங்கள்லாம் மற்றபடி அந்த மாதிரி யாரும் இல்ல யாரும் டைரக்டர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க யாரும் வந்தாங்கன்னா கேட்கலாம் ஒரு புது ஆர்வமா இருக்கு அதை ஏதோ கத்துக்கலாம் அது அது ஒரு பார்க்கவே நல்லா இருக்குல்ல இது எப்படி எடுத்திருப்பாங்க ஏன்னா இந்த கடைசியில பிரியாணி வந்து இந்த சவுண்ட் மிக்சிங் வந்து ரொம்ப அது வந்து பயங்கரமா இருந்துச்சு ஏன்னா வந்து நான் அட்மாஸ்ல பார்த்தேன் அது பார்க்கும்போது வந்து எப்படா பண்ணியிருப்பாங்க இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு பட் ஆனால் அது அதை பற்றி வந்து ஏதாவது யார்கிட்டயாவது கேட்கணும்னா அதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து எனக்கு கிடையாது ஸோ அதனால் கேட்டேன் ஏன்னா நானும் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி என் கொலீக்ஸ் கிட்ட சொல்லும் போதோ வந்து ஓகே இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதோ வந்து அதை கேட்பாங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ எனக்கு வந்து அது அதை சொல்ல யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல ஸோ அதனால் உங்ககிட்ட கேட்டேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா இன்னொரு கேள்வி இருக்குது அது உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல பட் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க கலெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க இது சொல்கிறதுனால ஐடி ரைடு வருதா இல்லை இதை சொல்லி மற்றவங்களுக்காக ஐடி ரைடு வர வைக்கக்கூடிய ஒரு வேலையா அப்படின்னு எனக்கு ஒரு க்வெஸ்சன் ரொம்ப நாளாக இருந்துச்சு அதெல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன் இல்ல அந்த சொல்றதுனால அப்படின்லாம் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சம்பவம் நடந்திருக்கு அது இந்த கலெக்ஷன் சொல்றதுனாலலாம் இல்ல அந்த ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோவா இருப்பாரு அந்த பிசினஸ் அதிகமா இருக்கணும் அதிகமா பெருசா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பரவலான நியூஸ் பரவும் போது பொலிட்டிக்கலாகவும் நிறைய இருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கே தவிர ரொம்ப சாதாரணமான சின்ன படங்களுக்கு பெருசா ஐடி ரைடு வந்ததுல பட் இன்னொன்னு பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த அளவுக்கு சொல்றதும் ஒரு பிரச்சனை தான் அது முன்னாடி வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜிஎஸ்டிலாம் வந்ததுக்கப்புறம் அது தேவையில்லாம நம்மளே நம்மளே போட்டு கொடுக்குற மாதிரி ஆயிருது அதனால நிறுத்திட்டாங்க இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்னொன்னு முன்னாடி சினிமாவில் ரொம்ப ஒரு கெட்ட பேர் இருந்தது எப்படின்னா சினிமானா வந்து பிளாக் பண்ணி ஒரு படம் நாலு படம் தொடர்ந்து எடுத்தாங்கன்னா முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா நான் சொல்றது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாலு படம் தொடர்ந்து ஒருத்தவங்க எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க அவன் ஏன் படம் எடுக்கிறான்னு தெரியாதா பிளாக் பண்ணிலாம் ஒயிட் ஆகுறது எப்படா பிளாக் பண்ணி ஒயிட் ஆக முடியும் சினிமாலாம் அது தெரியாது உனக்கு ஆக்சுவலி உங்களை சாரி நிறுத்ததுக்காக ரொம்ப சாரி ஆக்சுவலி இப்ப இந்த பிளாக் மணி ஒயிட் ஆகுறது இந்த டாபிக் சொன்னீங்களே இது உண்மையா கண்டிப்பா உண்மை கிடையாது கண்டிப்பா உண்மை கிடையாது ஆனா என்னன்னா அது போற போக்குல சொல்லிடுவாங்க அவர் ஏன் படம் எடுக்கிறது தெரியாதா ஏன் எடுக்கிறாரு அதான் பிளாக் பண்ணி இருக்குங்க 1000 கோடி ரூபாய் இங்க வாங்கிட்டாரு அது ஒயிட் ஆகிறது படம் எடுக்கிறாரு அப்படிம்பாங்க இங்க எல்லாம் கடன் வாங்கி எடுத்துட்டு போறோம் சார் உண்மையா சார் யாப்பாது எந்த ஒயிட் பண்ணி ஆகிறதுக்காக சினிமால வராங்க இல்ல சினிமா என்பது வியாபாரத்துக்கு வராங்கப்பா இங்க யாரும் வந்து பிளாக் பண்ணி ஒயிட் பண்ணிக்கலாம் வரல உங்களுக்கு தெரியும் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் அந்த ப்ரொடக்ஷன் பேர்லாம் சொல்லல அதான் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அவ வெளில சும்மா பரவாயில்ல மக்கள் பேசுறது அவங்க ஏன் படம் எடுக்கிறாங்க அவங்க சும்மா பிளாக் மணி ஒயிட் ஆகு எப்படி பிளாக் மணி ஒயிட் ஆக முடியும் சினிமா எடுத்து லாஸ் ஆனா ஆனா அந்த அந்த கணக்கெல்லாம் இருக்காது பட் ஆனா அந்த முன்னாடி எல்லாம் அந்த டாக்ஸ் அதிகமா இருந்தது சினிமா மேல ஒரு பெரிய இமேஜ் எப்படி இருந்துச்சுன்னா சினிமானாவே பிளாக் மணி தான் சினிமால இருக்கவங்க எல்லாம் திருட்டு பணம் கள்ள பணம் வாங்குறவங்க தான் பிளாக் மணி வாங்குறவங்க தான் இப்படின்னு ஒரு இமேஜ் இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப நான் சொல்றது இந்த பிஜேபி எல்லாம் வரத்துக்கு முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கெல்லாம் எல்லா ஹீரோஸுமே கிட்டத்தட்ட ஒயிட்டுக்கு வந்துட்டாங்க யாரும் பிளாக்ல பணம் கொடுத்தாலும் வாங்குறது இல்ல எல்லாருமே கட்டிடுங்க ஜிஎஸ்டி கொடுத்துருங்க எல்லாமே ப்ராப்பரா டாக்ஸ் கட்டிடுங்க இந்த அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு சினிமா மாறிடுச்சு இப்போ அது தேவையில்ல இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எதுக்கு தேவையில்லாம அதை போட்டு அது ஒரு ஐடி ரைடு வந்து அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி அதனால இப்ப எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க இல்ல கார்த்திக் இப்ப என்ன ட்ரெண்ட்னா ஐ டெல் யூ லாட் ஆஃப் பீப்புள் வந்து சினிமா அட்ராக்ஷன் தேவைப்படுது நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நிறைய பிசினஸ் மேனு அதாவது நான் சொல்றது டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லை
ஒரு இடத்துல வந்து நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க நல்ல பேர் இருக்கு, அவங்களுக்கு வந்து இன்னொரு பாப்புலாரிட்டி தேவைப்படும், அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பிளஸ் இருக்கு. இப்போ நான் வந்து சமீபத்தில் வந்த ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசர் ஜாங்கோ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா, அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ நடிச்சார், ஞாபகம் இருக்கா, சதீஷ்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து நீங்க வந்து ரோஷன் சார் எடுத்தீங்கன்னா, அந்த ஜீனியஸ் படம் நடிச்சார்ல, இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, சினிமா மேல ஒரு ஆசை இருக்கு, அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருப்பாங்க, பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்க வந்து எனக்கு வந்து இந்த பாப்புலாரிட்டி கிடைச்சா நான் வந்து ஜீனியஸ் ஃபேம் சொல்லலாம்ல, இப்போ ஜாங்கோ ஃபேம் சதீஷ்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ ஊர்ல இருந்து அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வச்சு வராங்க. அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, ஏன்னா அவங்களுக்கு வந்து பண வசதி இருக்கு, அவங்க வந்து அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு நல்ல கதையில நடிச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல பேர், ஏதோ ஒரு வகையில பேர் வரணும் அப்படின்னு சொல்லி தான் பண்றாங்களே தவிர, இந்த பிளாக் ஒயிட் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு எந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இல்லாம பணத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதில் அவங்க ஹீரோவை நடிக்கிறாங்க. ஒருவேளை அந்த படம் கிளிக் ஆயிடுச்சுன்னா அவங்க தொடர்ந்து நடிப்பாங்க, இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு படம் நடிச்சா எனக்கு ஒரு நல்ல பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா இந்த படம், இன்னொரு படம் வந்தது பாத்தீங்களா, அந்த படம் வந்து ஸ்டுடியோ கிரீன்ல ஒரு படம் சப்போர்ட் பண்ணாங்களே, ஒரு படம் பேருன்னா அஞ்சாறு பேர் உதாரணம் சொல்லலாம். இவங்க எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏதோ ஒரு வகையில பெனிஃபிட் பண்ணிருக்காங்க. வரும்போது இன்னொரு ப்ரொடியூசருடைய பணத்துல அவங்க ரிஸ்க் எடுக்கல, அவங்க சொந்த பணத்துல ரிஸ்க் எடுத்து அது மூலமா இன்னொரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஒரு டெக்னீஷியன் டீம்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்களும் அவங்கள அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சோ அந்த ட்ரெண்ட் இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு, அது வந்து ஒரு வகையில நல்லது. இப்ப அடுத்ததா வரப்போற ஒரு படம் பாத்தீங்கன்னா, அடுத்ததா சில இது என்னது, இப்ப சிவிகுமார் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண பாத்தீங்களா, அந்த படமும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். ஞானவேல்ராஜ் அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்தாங்க அந்த மாதம்பட்டி அந்த டீம். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி ஒரு டெமோக்ராட்டிக்கா மாறிட்டு இருக்கு, இப்போ உங்ககிட்ட பண வசதி இருந்ததுன்னா நீங்க வந்து நடிகர் ஆகுதுன்றது உங்களுடைய சொந்த பணத்துல வர முடியும், அதுக்கு நல்ல கதையோட உங்களை வந்து லான்ச் பண்றதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெடியா இருக்காங்க. சோ இது ஒரு ஒரு சின்ன ஒரு நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில. அதாவது எனக்கு பேஷன் இருக்கு சினிமால நடிக்கிறதுக்கு, ஆனா நான் என்னால கஷ்டப்பட்டு வர முடியாது, எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, நான் இந்த பிசினஸையும் பாத்துக்கணும், நடிக்க முடியாதுன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. இது ஒரு வகையில எல்லாருக்கும் சப்போர்ட் தானே சார். தனஞ்சய் சார், ஆக்சுவலி இப்போ மாநாடு வந்து சுரேஷ் காமாட்சி சார் அவர் வந்து பொலைட்டா இருக்காரு, அவர் எந்த ஒரு கலெக்ஷன்ஸ் எதுவும் பப்ளிஷ் பண்ணல, பட் ஆனா மத்தவங்க வந்து அதை தேவையில்லாம கூவுறாங்களோ, சோ அது வந்து அவருக்கு தேவையில்லாம பிரச்சனையை கொண்டு வருமோ, இல்ல ஒரு ரைட்டி ரைடோ இல்ல ஏதாவது வந்து ஒரு இது வருமோ, இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஹாபிட்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஜஸ்ட் இட்ஸ் லைக் கிரியேட்டிங் லைக் சும்மா ஒரு பப்ளிசிட்டி மாதிரி ஏத்தி விட்டுருந்தா? இல்ல என்ன பொறுத்தவரை வந்து மீடியா அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு படத்தை வந்து எந்த அளவு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணுமோ அதை சொல்றாங்க. ப்ரொடியூசர் வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லணுமோ இல்ல சொல்லக்கூடாது நினைக்கிறாரோ அவர் அதை டிசைட் பண்ணி அவர் பண்றாரு. ரெண்டுமே ரெண்டு பேரும் சைட்ல ரைட் தான். இப்போ இது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது, யாருமே வந்து மீடியா வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து எங்க எஸ்டிமேட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நாங்க கலெக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்றாங்க. ப்ரொடியூசர் வந்து எனக்கு இந்த ஃபிகர்லாம் இல்லை, ஏன்னா ரெண்டாவது இந்த மாநாடு பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல படத்தை, வந்து அவர் ஓனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் வேற மாதிரி இருக்கலாம், அவர்லாம் வித்துட்டாரு, அதனால வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எதுக்கு சொல்லணும் அப்படின்றதா இருக்கலாம், எதுக்கு இந்த ஃபிகர்லாம் போய் சொல்லிட்டு அன்னசரியான்னு சொல்லிட்டு, அவர் தான் சொல்லணும் ஆக்சுவல் கலெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு, நம்மளா சொல்ல முடியாது. அவர் சொல்லாத போது நம்ம வந்து அதை என்டர்ஸ் பண்ண முடியாது. மீடியா சொல்றது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ப்ரொடியூசரா சொல்றபடி நம்ம வந்து எதுவுமே வந்து ஃபிகரா, இப்ப வந்து நீங்க இப்போ கார்த்தி சொல்லியிருந்தாருல முன்னாடி, அதாவது ஐடி எல்லாம் இதை கவனிப்பாங்களான்னா ப்ரொடியூசர் எதுவுமே சொல்லியே, அதனால வந்து மாநாடு படத்தை பொறுத்தவரையும் அந்த ப்ரொடியூசர் எந்த கலெக்ஷன் ஃபிகரும் வந்து ஒரு த்ரீ டேஸ் சொன்னார்னு நினைக்கிறேன், அது பிறகு எதுவும் சொல்லல, அதனால அவருக்கு வந்து யாரும் வந்து கேட்க போறது இல்லை, ஏன்னா நீங்க பெரிய ஃபிகரா அவர் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அவர் டிசைட் பண்ணணும், அவர் தான் டிசைட் பண்ணி எந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கணும். ஸோ இப்போது வரையும் அவர் வந்து கலெக்ஷன் ஃபிகரோ இல்ல ஓவராலா எவ்வளவு படம் வசூல் பண்ணுச்சுன்றது எதுவும் அனௌன்ஸ் பண்ணாத போது அவருக்கு யாருமே வந்து கேள்வி கேட்க போறது இல்ல, இன்கம் டாக்ஸ் உட்பட சொல்றேன். சார், இப்போ ஓடிடி சேனல்ஸ் எல்லாம் ப்ரொமோஷன்ஸ் பயங்கரமா பண்றாங்கன்னு ஃபீல் ஆகுது. நான் பேப்பர் எல்லாம் பார்த்தா ஃப்ரண்ட் பேஜ்ல, இன்னைக்கு மலையாள பேப்பர்ல மின்னல் முரளியோட ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா போட்டிருக்காரு தமிழ் படத்துக்கும் சரி. ஆனா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படம்லாம் ஒரு குவார்டர் பேஜ் சின்னதெல்லாம் கொடுக்குறாங்களோ, ஸோ ஓடிடி ரொம்ப பெருசா இறங்குறாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு, என்ன சார் நினைக்கிறீங்க? ஓடிடி வந்து ஏன் அப்படி பண்றாங்கன்னா, அவங்க வந்து மல்டிபிள் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஜேபி படம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, ஐந்து லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மின்னல் முரளி பல லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பப்ளிசிட்டி தேவைப்படுது. ஏன்னா வேர்ல்டு வைட் இன்னைக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கறது மின்னல் முரளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேராவது பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி பப்ளிசிட்டி அவங்க பண்ண வேண்டியிருக்கு. திரையரங்கு பொறுத்தவரை அப்படி இல்லை, ஓவர் நைட் ஒரே நாளில் பார்க்க முடியாது, அவ்வளோ திரையரங்கும் ரிலீஸ் கிடையாது. அதனால நம்ம தொடர்ந்து அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே நாள் அவ்வளோ எல்லாம் பப்ளிசிட்டி பண்ண முடியாது. இல்லைன்னா அது இங்கே பப்ளிசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியணும். ஃபுல் பேஜ் விளம்பரங்கள்லாம் நீங்கள் வந்து திரையரங்கில் வெளியாகிற படத்துக்கு கொடுக்க முடியாது, அது குவார்டர் பேஜ் தான் கொடுக்க முடியும் மேக்ஸிமம். ஆனால் ஓடிடி நிறுவனங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அதனால அவங்க ஃபுல் பேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரெண்டாவது வந்து ஒரு படம் டேக் ஆஃப் ஆகணும் இமீடியட்டாக, அப்போ தான் வந்து பெரிய பரபரப்பு இருக்கும், அதனால அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சைடில் அவங்க ரைட்டு. நம்ம திரையரங்களை பற்றி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைட்லைன்ஸ் இருக்கு, அதாவது அசோசியேஷன் கைட்லைன்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். சார் தனஞ்சன் சார், அப்புறம் நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இங்க பேசிட்டு இருந்தோம் நினைக்கிறேன், இந்த மாதிரி ஓடிடியால கண்டிப்பா ஒரு சின்ன படங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும்னு நம்ம சொன்னோம். அது அது இப்ப உங்களால இது பண்ண முடியுதா, உணர முடியுதா அது? இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு வரி வருது கார்த்திக், என்னன்னா இப்போ யாருமே வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்களை வந்து நாங்க பாக்கல, நாங்க மில்லன் முரளி பார்த்தோம், ஏன்னா ஓடிடியில பிரீமியரா இருக்கு, அட்ராங்கிலே பார்த்தோம், 1983 பார்த்தோம், ஏன்னா 1983 வந்து ஒரு பேன் இண்டியா படம். அப்போ ஒருவேளை எல்லாருமே இந்த மாதிரி பேன் இண்டியா படங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, பேன் இண்டியா படம்னா மல்டி லாங்குவேஜ்ல வெளியான படங்கள், புஷ்பா எல்லாமே வந்து பேன் இண்டியா படங்கள் தான். தனஞ்சயன் சார், ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு வந்து ரைட்டர் போலான்னு தான் சுகஸ் பார்த்துட்டு இருந்தோம், ஆனா படம் எல்லா தியேட்டர்லயுமே மல்டிபிளெக்ஸா இருக்கட்டும் சிங்கிள் ஸ்கிரீனா இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்லயுமே 83 ஸ்பைடர் மேன், புஷ்பா இந்த மாதிரி படம் தான் ஓடிட்டு இருக்கு. ராக்கி இல்ல ரைட்டர்லாம் வந்து ஒரு ஷோ இல்ல அதுவும் நைட் ஷோ அந்த மாதிரி ரொம்ப ஆக்வர்டான ஷோஸ் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா இருக்கிறதுல சின்ன ஸ்கிரீன்ல ஒரே ஒரு ஷோ அந்த மாதிரி கொடுத்ததுனால போகணும்னு நினைக்கிறவங்க கூட எங்களால போக முடியல, ஆஃபீஸ் டைமிங்ஸ் வந்துருது. ஸோ இப்படி ஒரு ஒரு ஷோ கொடுத்தா நாங்க வேற எந்த படத்துக்கு தான் போறது? அப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான், அப்போ வந்து இது ஒரு மாதிரி ஸ்கியூட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதாவது பெரிய படங்களுக்கு வந்து பெரிய ஸ்கிரீன் கொடுக்கறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வருவாங்களாம் தெரியாம. இல்ல சார், அப்படி இல்ல, போன வாரம் சின்ன சின்ன படங்கள் வந்ததுல அது 4 ஷோ போட்டாங்க எல்லாருமே, அப்பயும் வரலையே இவங்க ஜெயிலுக்கு வரல. ஜெயில் வந்து இத்தனைக்கும் வசந்த பாலன் படம், அந்த படத்துக்கு வரலையே இவங்க. இல்ல இல்ல கார்த்திக் ப்ரோ, நாங்க ரிவ்யூ பார்த்துட்டு வரலாமா வேணாமான்னு டிசைட் பண்றோம். சோ இப்ப ராக்கிக்கு ரைட்டருக்குலாம் நல்ல ரிவ்யூ வருது. இல்ல எனக்கு புரியல. இல்ல ப்ரோ, நம்ம இந்த வாரத்துக்கு ஒரு சாக்கு சொல்றோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம போன வாரத்துக்கு என்னன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு இப்ப உங்களுக்கு தெரியும். ஆப்டர் செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் எந்த சின்ன படம் எனக்கு தெரிஞ்சு பேச்சுலர் தவிர, இப்ப ராக்கிக்கு ஓரளவுக்கு அந்த சிட்டி தியேட்டர்ஸ்ல டீசென்டா இருக்கு, இதை தவிர வேற எந்த படம் எத்தனை படம் வந்துருச்சு வரல. இல்ல பிரியாணியே கூட வெறும் மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் தானே ரிலீஸே பண்ணாங்க, நாங்க அதுக்கும் போலாம் ட்ரை பண்ணா அதுவுமே வந்து முடியல. அந்த மல்டிபிளெக்ஸ்ல ஆடியன்ஸ் வரலையே, அதான் சொல்றேன், அந்த மல்டிபிளெக்ஸ்லயும் ஆடியன்ஸ் வரலையே, ரெகுலரா வர ஆடியன்ஸ் வரல. அதுக்கும் ப்ரமோஷனே பண்ணலையே ப்ரோ, இதுக்கும் பண்ணல, ராக்கிக்கும் ப்ரீ ரிலீஸ் எல்லாமே. அதாவது என்ன பண்ணுறேன், நம்ம வந்து சொன்ன ரிவ்யூ பார்த்துட்டு போவோம்னு சொல்லுவோம், அடுத்தது ப்ரொமோஷன் பண்ணல சொல்லுவோம், அடுத்து தியேட்டர் கொடுக்கலாம் சொல்லுவோம். ஆனா என்னன்னா நம்ம எதுனாலும் சரி கடைசியா நம்ம படம் பாக்கலன்றதுதான் உண்மை. நம்ம என்னன்னா திரும்ப திரும்ப அந்த காரணத்தையே சொல்ல விரும்புறோம். நிறைய பேர் ஓடிடியில வந்துகிட்டோம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தாட்லயே தான் இருக்காங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதுதான் உண்மை, அதுதான் அதுதான் சொல்ல வரோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு, இந்த ஃபிலிம் சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராசஸ்ல வந்து நீங்க ஒரு உங்களோட ஃபிலிம் வந்து சப்மிட் பண்ணும் போதோ நீங்க வந்து நினைக்கிறீங்களா அது ஏதாவது வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்து ஒரு 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 கண்டென்ட்டை வந்து அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு டவுன் ஸ்லைட் பண்ற மாதிரி இல்லை, தே வுட் அப்ஜெக்ட் இட் அண்ட் அதை அதை வந்து சர்டிஃபை பண்ண மாட்டாங்க அப்படின்னதா நடந்திருக்கா? அதெல்லாம் நீங்க யாரோ உங்களை மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற ரொம்ப ராங் இம்ப்ரெஷன் இருக்கீங்க. பொலிட்டிக்கல் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்வீஸ் சர்டிபிகேஷன் பொறுத்தவரையும் வந்து அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அது கவர்மெண்ட் பாடி இல்லை, அது வந்து ஒரு பர்டிகுலர் மேன் ஒரு டீமா நடத்துறாங்க. அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் எல்லாருமே காமன் மேன் எல்லாம் அவங்க எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவது, நிறைய இண்டஸ்ட்ரியல ரெக்கமெண்ட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஊடக சார்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க, ஊடக சார்ந்தவங்க எல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க. எனக்கு தெரியும் யாரெல்லாம் இருக்காங்க, தமிழ் சினிமால ஊடகத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து சென்சர் போர்ட்ல மெம்பரா இருக்காங்க. அவங்க பாக்குறது வந்து இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா கிடையாது, அதனால வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எந்த அஜெண்டாவும் கிடையாது, பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் கிடையாது. ஜென்ரலா சென்சர் போர்ட் மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் வேரியா இருப்பாங்க, வேரியனா அகெயின்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோ இல்ல அகெயின்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் மதத்தையோ ஏதாவது நீங்க பேசுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க எதுக்கு இந்த மாதிரி சோசியல் அன்ரெஸ்ட் வரும், இல்லைன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு பார்ட்டியை
டார்கெட் பண்ண மாதிரி இருக்கும், அது இது தேவையில்லை, அதனால அதை மியூட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க நியூட்ரலா தான் ஒரு விஷயத்தை அணுகுவாங்க. ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கோ இல்ல ஒரு அரசாங்கத்துக்கோ பயஸ்டா அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகேங்க. இல்ல எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு, அதனால கேட்டேன். ஏன்னா நிறைய சர்டிபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் போகும்போது வந்து அவங்க அந்த சில சீன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அது வந்து எப்படி இந்த படத்துல வந்து எந்த படத்துல வந்து டாக்குமெண்ட் இல்லைங்க, இந்த டாக்டர் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு படத்தோட ஒரு சூரரை போற்று நினைக்கிறேன், சில சீன்ஸ் சூரரை போற்றா தெரியல, பட் ஆனா அதை நான் பார்த்திருக்கேன். அந்த சர்டிபிகேஷன் எப்படி கொடுக்குறாங்க, இந்த சீன் இந்த டைமிங்ல இருந்து இந்த டைம் இந்த இந்த சீன் வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பேட் வேர்ட்ஸ் கட் பண்ண சொல்லுங்க, அது எல்லா படத்துக்கும் அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் வருது இல்லையா, அதை கட் பண்ண சொல்லுவாங்க, கட் பண்ணல மியூட் பண்ண சொல்லுவாங்க, அது எல்லா படத்துக்குமே இருக்கும். ஓகேங்க. இல்ல இல்ல, ஆக்சுவலி இந்த ஆன்டி இந்தியனுக்கு தான் ரொம்ப கஷ்டம், 6 months சொன்னார் அவரு. ஸோ அது வந்து நான் படம் பார்க்கல, ஸோ அதனால எனக்கு அது வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து அவரு எப்படி அதை சொன்னாரு, எதுக்கு 6 months ஆச்சு, ஸோ லைக் அது அது எப்படி அப்படின்னு அது ரொம்ப க்வெஸ்சன் அண்ட் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, அதனால கேட்டேன். இப்போ ஆன்டி இந்தியன் கட்டில்லாத விஷயம் நீங்க பாத்துட்டீங்களா? அந்த வெர்ஷன் அவரு ஓடிடில அப்லோட் பண்ணா இல்ல பண்ண மாட்டாரு? இல்ல இப்ப வந்திருக்க வெர்ஷன் கட் இல்லாத வெர்ஷன் தான், கட்டே குடுக்கலையா அவங்க? ஏதோ ரீசன் சார் போனதுக்கு அப்புறம் கட்டே குடுக்கல. இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு டயலாக் பார்த்தா அவர் சொன்னாரு இது வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அது ஏதோ மதத்தை பத்தி ஒரு டயலாக் சொன்னாரு அவரு. அதுதான் ஸ்னீக் பீக்ல வந்துருக்குல்ல, ஸ்னீக் பீக் மதன்றது உன் ஜட்டி மாதிரி, உன் ஜட்டி நீ போடலாம் அடுத்தவன போட சொல்லி சொந்தரம் பண்ண, அந்த டயலாக் ஒண்ணுதான் அதுதான். அது தவிர வேற எதுவுமே கட்டு இல்ல, எல்லாமே கட்டு இல்லாத விஷயம் தான் வந்திருக்கு. சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்பேஸ்ல சொல்லுவீங்க இந்த மாதிரி சின்ன படத்துக்கு வந்துட்டு என்ன மாரி பாலங்க எல்லாம் ரீசன் சொல்லும் போது நீங்க சொல்லுவீங்க, போய் நீங்க போய் பாத்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்பீங்க. அப்ப என்ன அவரு இப்படி கேக்குறாரு அப்படின்னு தோணும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க ரீசன் கேட்கும்போது கேட்கும்போது நம்மளே யோசிச்சு பார்த்தாதான் புரியுது அது. நீங்க நீங்க கேக்குற 100% கரெக்ட். இப்போ ரோட்ல இப்ப இறச்சு முடியாம இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே நம்ம போகும்போது பார்ப்போம், பார்த்துட்டு சூச்சுன்னு கொட்டிட்டு அச்சோ என்னடா யாருமே பார்க்க மாட்டாங்க, அவங்களும் கண்டுக்காம போயிருவோம். அதே மாதிரிதான் சின்ன படம் நிலைமையும் பாயிடுச்சு. இந்த பெரிய படத்துக்கு அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தாலும் அதை விட்டுட்டு போய் அந்த பெரிய படத்தை பாக்குறோம். அதே ஒரு சின்ன படம் நல்லா இருந்தாலும் அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது ஓடிடியில வரணும் சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா அதான் உண்மை, ஃபேக்ட் அதுதான். அதை விட்டுட்டு நம்ம வந்து சின்ன படங்களை அந்த இந்த ஏதோ ஒரு படத்தில் வருமே, ஐயோ யாரை போய் தண்ணி எடுத்துருவாங்களேன், ஐயோ யாரை ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்களேன், அந்த மாதிரி நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம். கடைசியாக பகலில் ஒருத்தங்க நீ ஏதாவது பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யாருமே, ஏன்னா அது யாருக்குமே யாருமே விரும்பலை, விரும்பாத ஒரு விஷயத்த அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுமே வந்து சின்ன படங்கள் யார் கேட்டா, இத்தனை படம் 7 படம் இந்த வாரம் ரிலீஸ் பண்ண சொல்லி யார் கேட்டா, ஆடியன்ஸோட பல்ஸ் நல்லா தெரியுதுல்ல. அவங்க இங்கே 83 ராக்கியும் இப்போ ஓடிடி படங்கள் தான் பார்க்க விரும்புகிறாங்கன்னு தெரியுது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணி அவங்கள போகிறதுக்கு விருப்பமே இல்லாத ஒரு படத்தை கொடுத்துட்டு அவங்க போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? கார்த்திக்கிட்ட அதேமாரி இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 6 months அப்புறம் வந்து ரிலீஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க ஃபினான்சியலாக அந்த அது ஒருவேளை டிலே ஆனாலும் அதுக்கு ரெடியாக ஆயிக்கணுங்களா முன்னாடியே? கண்டிப்பா ரெடி ஆயிரும். அந்த பிளானிங் தான் நீங்க சொல்றீங்க, ப்ரொடியூசர் இப்பலாம் இருக்கணும் தெரியாம வந்தறாங்க அப்படினு. ஆமா ஆமா. கார்த்திக் ப்ரோ நீங்க சொல்றீங்க இப்போ ஆடியன்ஸ்க்கு தேவையில்லாம ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு, அப்போ ப்ரொடியூசர் எதுக்கு இப்படி ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஓகே சொல்லணும், இந்த இயர் எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணிடணும்னு ஓகே சொல்லிருக்காங்களா, இல்ல எப்பவுமே இது விட்டுட்டா இந்த டேட்ல ரிலீஸ் பண்றதுக்கான ரீசன்னா அடுத்து இன்னொரு 3 மாசத்துக்கு ரிலீஸே பண்ண முடியாது. எல்லாருக்குமே என்னன்னு நினைப்பாங்கன்னா எல்லாருக்குமே அவங்க படம் 2 வாரம் ஓடும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கணக்கு. எல்லாரும் எல்லா எந்த படத்தோட ப்ரொடியூசர் பண்ணீங்கனாலும் நமக்கு 2 வாரம் கேப் வேணுங்க படம் ஓடுறதுக்கு அப்படிமாங்க. சார் நான் 2 வாரம் ஓடாது உங்க படம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. இந்த ஜனவரிக்கு அப்புறம் 2 வாரம் கேப்பே கிடையாது. ஜனவரிக்கு அப்புறம் வந்து 3RR வருது, அடுத்த வலிமை வருது, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரமே விஷால் படம் வருது, அதுக்கப்புறம் டான் வருது, இது இந்த படம் சூர்ய படம் வருது, அடுத்து டான் வருது, கார்த்திவாக்கில் 2 காதல் வருது, இப்படி வரிசையாக படம் இருக்கு. அப்புறம் ஏப்ரலில் பீஸ்ட், கேஜிஎஃப், பொன்னியின் செல்வன், விக்ரம், இப்படி போய்கிட்டே இருக்கும் கேப் இல்லாமல்.
எல்லா சின்ன படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு என்னன்னா 2 வாரம் கேப் வேணும். கார்த்திக் பிரதர், இந்த ட்வீட்டும் போட்டிருந்தீங்களே வந்துட்டா வந்துட்டா வந்துட்டான்னு, உங்களுக்கும் ஒரு தாட் வந்துருச்சு போலீங்களே, ரிலீஸ் டேட்லாம் ஷஃபிள் ஆகணுமே, வாய்ப்பு இருக்கோமே. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இப்ப கொரோனாவை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து இங்க இருக்க சுகாதாரத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு எல்லாருமே செக்ரட்டரி எல்லாம் இருக்காங்க. இருந்தாலுமே கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஸ்டேட்ல அடுத்த கண்ட்ரில என்ன பண்றாங்களோ அந்த அந்த ஒரு சிஸ்டம் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு கொரோனான்னு என்ன தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க தியேட்டரை மூடிருக்காங்க நம்மளும் தியேட்டரை மூடிடுவோம். அப்புறம் அவங்க வந்து பஸ்ஸை நிறுத்திட்டாங்க, நம்மளும் பஸ்ஸை நிறுத்திடுவோம். இப்படிதான் போவோம். மகாராஷ்டிரா போட்டாங்களா, மகாராஷ்டிரா பத்தணும், இன்னொரு ஸ்டேட் பண்ணோம், இன்னொரு ஸ்டேட் பண்ணோம். அப்புறம் அந்த ஸ்டேட்லாம் பண்ணிட்டாங்க, சப்போஸ் அந்த ஸ்டேட்ல நம்ம பண்ணா மட்டும் நமக்கு ஏறிடுச்சுன்னா இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்டேட்டும் சார் எல்லாரும் பண்ணிட்டாங்க சார், நம்மளும் பண்ணிடுவோம் சார் அதை, அப்புறம் நமக்கும் பண்ணிடுவாங்க. அது கார்த்திக் ப்ரோ, ஆக்சுவலி இந்த கேடிஎம்லாம் வந்து அது லைக் பாஸ்வேர்ட் மாதிரி வரும் இல்லைங்களா, அப்போது அது தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து அந்த அந்த கேடிஎம் போட்டு அன்லாக் பண்ணி அந்த பிரிண்ட் செக் பண்ணும் போதோ அவங்களே ஒரு வாட்டி படம் பார்த்துருவாங்களா எல்லாருக்கும் முன்னாடியும்? ப்ரோ அப்படி இல்லையா வரதில்ல, அதை முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க பிரிண்டாக வரும்போது, இப்பயும் வரும். ஒரு சில படங்களுக்கு வந்து சும்மா ப்ளே பண்ணி பார்ப்பாங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் பார்ப்பாங்க அவ்வளோதான். அது பெரிய படங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, பெரிய படங்கள்லாம் 5 மணி ரிலீஸ்னா 4:30 தான் கேடிஎம் வரும், வந்தோடனே ப்ளே தான் டைரக்டா. ரொம்ப சின்ன படம்லாம் வந்துச்சுன்னா கேடிஎம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துட்டு ஓகே கரெக்டா இருக்கு சொல்லிட்டு திரும்ப ப்ளே பண்ணுவாங்க 10 மணி ஷோ. அந்த அந்த இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சப்போஸ் லைக் என்ன பண்ணுவாங்க, அடுத்ததா வந்து ஓகே ப்ரொடியூசருக்கு போன போட்டு ஏறுவாங்களா? இல்ல ப்ரொடியூசருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலா அந்த கியூபி எஃப்ஓ இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடரோட பிரச்சனை. ரொம்ப ரேர் கேஸ்ல அந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ ஏதாவது ஒரு படத்துல ஏதோ ஒரு தியேட்டர்ல, இப்போ 1000 தியேட்டர்ல ஒரு தியேட்டர் வந்து அதிகம், அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டிலேலாம் ஆகும். அதுக்கப்புறம் சர்வீஸ் இன்ஜினியர் எப்பயும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏரியால, ஒரு ஒரு இப்போ சேலம்னா சேலத்துல ஒரு 2-3 இன்ஜினியர் வச்சிருப்பாங்க, மதுரைனா அங்கே வச்சிருப்பாங்க, டக்குன்னு அவங்க ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க, போய் அது ரெக்டிஃபை பண்ணி ப்ளே பண்ணிடுவாங்க.